அங்கிள், நாமெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கோர விபத்து. இதுக்கு அனிதாவா பலியாகணும். சார், உங்க மக அனிதா மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. அண்ணனா இருந்து என் தங்கைக்கு நான் செய்ய முடியாதெல்லாம் அவ செஞ்சா. அந்த தங்கமான பொண்ணுக்கா இப்படி இருக்கிறது ஏற்படணும்? சார், இந்த சமயத்துல தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். யாராலுமே இதை தாங்கிக்க முடியாதுதான். பட் என்ன செய்யறது, நடந்தது நடந்து போச்சு. உயிரா இருந்த என் மக போயிட்டா, இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு? என் சந்தோஷம் சோகம் எல்லாமே அவளோடு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு பத்மா, இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும். வினோத், என்ன உங்க ட்ரெஸ்ல ஒரே ரத்தம்? இந்த ரத்தம் எப்படி ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உண்மையை சொல்லுங்க வினோத். எஸ், நேத்து ராத்திரி நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன். என்ன, ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டீங்களா? ஆமா, நேத்து அனிதாங்கிற பொண்ணுக்கு போன் பண்ண சொன்னேன், அதே பொண்ணை தான் கொலை பண்ணிட்டேன். இது என்ன கொடுமை, அவளையே கொலை பண்ணும், அவ என்ன தப்பு செஞ்சா? அவளோ அவ ஃப்ரெண்ட் என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்து எனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அவங்கள பழி வாங்கணும்னு அப்பவே முடிவு பண்ண. அவங்கள கொலை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். நேத்து ஒருத்திய முடிச்சேன், இன்னும் ஒருத்தி தான் பாக்கி. வினோத், இந்த அளவுக்கு மிருகமா நீங்க எப்படி மாறினீங்க? என் வாழ்க்கையில ஏற்பட்ட விரக்தி என்ன மிருகமா மாத்திருச்சு. பத்மா, இன்னைக்கு ஒரு நாள் தங்க எனக்கு இடம் கூட, ராத்திரிக்கே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க தங்க கூடாது, தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். பத்மா, ஐ அம் சாரி, வாங்க. இந்த ரூம்ல நீங்க இருந்துக்கலாம், சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு கவனிச்சுட்டு வரேன். ஹலோ, ஹண்டடா, ஹலோ போலீஸா? ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ ஹண்டடா, ஜெயிலிருந்து தப்பிச்சுக்கிட்ட வினோத். வினோத், அந்த கொலைகாரன் இப்ப ஏன் வீட்டில் தான் இருக்கா? அட்ரஸா? ஹலோ 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 போலீஸா? ஹலோ 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 போலீஸ் ஸ்டேஷன், ஹலோ. Sorry, Bhagwan. I am sorry. ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க் ஓனர் மிஸ்டர் ஆனந்த் இருக்காரா? இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. நீங்க யார் பேசுறது? நான் அவர் வைஃப் பேசுறேன். நீங்க யாரு? வினோத். வினோத்னா? புரியல. நீ உன் ஃப்ரெண்டு ஒருத்தர போலீஸ்ல மாட்ட விட்டு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே, அதே வினோத்.
உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கத்தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்ட் அனிதாவை கொலை செஞ்சாச்சு, இனிமே நீதான் பாக்கி. ஹலோ ஹலோ, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் உன் வீட்டுல இருப்பேன், இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ ஹலோ, ஐயா வெளியே போயிருக்காங்க, வந்த உடனே சொல்றேங்க. கேட்ட போட்டோ வெரி குட், இத உடனே பிரஸ்க்கு ரிலீஸ் பண்ணுங்க. நாளைக்கே எல்லா தினசரி பத்திரிகைகளிலும் இது பப்ளிஷ் ஆகணும். இவனை பத்தி தகவல் கொடுத்தா தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் அட்வர்டைஸ் பண்ணுங்க. ஓகே முகமூடி மனிதர்கள் வீடு புகுந்து கொள்ளை. ஐயோ, இந்தாங்க பாலே. பெட்ரோல் பங்க்ல இருந்து வரும்போது போகும்போது பழங்களை வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம்ல, வெறுங்கைய வீசி வீசிட்டு வந்துருவீங்களே. ஊட்ட ஊர தள்ளி கட்டின சிட்டில பழம் வாங்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள பழம் அழுகி போயிடும். பேசுறா பேச்சு சும்மா இருங்க, சுத்தி வீடெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்குதா என்ன, பஸ்லயா டாக்ஸிலயா? அட கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரா அவன், ஊடு தெரியாம போந்துட்டான். யாருங்க இந்த ஆளு, நம்ம வீட்டுல வந்து கதவை தாப்ப போறாரு. ஒருவேளை போதையில வீடு மாதிரி வந்துட்டானா? இந்தப்பா இது எங்க வீடு, யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. இனிமே யாரும் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து யாருமே வெளியில போக